பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வகை செய்யும் புதிய முறையை உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேசில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பேசிய அவர், கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தார். இதுபோன்ற கொடூர குற்றங்கள் மூலம் மனித குலத்தை அவமானப்படுத்தும் குற்றவாளிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். When humanity has been shamed, there are some stray voices, voices that cause concern. They only aggravate our excruciating pain. To put it mildly, they are adding bucketfuls of salt to our injured conscience. And what do they say? It is symptomatic malaise, a frequent incident.